Hello learners, welcome to World of Microbiology channel. In this video, Diabetic Mellitus, that is Diabetic, Tamil is the Neerilivu Noi, this is the first discuss this. So, this is Diabetic, this is the காரணங்கள் என்ன this is என்னென்ன types, so this is symptoms, treatment, this is the இன்னைக்கு வீடியோல உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். Diabetic, அதாவது நீரிழிவு நோய் அப்படினா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம உடம்பல blood sugar level வந்து அதிகமா இருக்குறத தான் வந்து diabetic அதாவது diabetic mellitus அப்படினு சொல்றோம். இந்த blood glucose level வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படினு பார்த்துட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து தான் இந்த சோர்ஸ் வந்து கிடைக்குது. சோ இத வந்து நமக்கு எனர்ஜியா வந்து கன்வர்ட் பண்றது எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கற ஹார்மோன் தான் வந்து இத பான்கிரியாஸ் அதாவது இத கணையம் அப்படினு சொல்லுவாங்க. சோ அந்த கணையம் மூலமா இந்த இன்சுலின் வந்து நம்மளோட உடம்புல இந்த glucose ஐ வந்து எனர்ஜியா வந்து கன்வர்ட் பண்ணுது. In the diabetes, அதாவது நீரிழிவு நோயில கரெக்ட்டான அளவு இன்சுலின் சுரக்காததனாலயும் அதுக்கு அப்புறமா சுரந்த இன்சுலின் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணாததனாலயும் தான் வந்து blood sugar level வந்து அதிகமாகுது. இந்த ஹை blood sugar க்கு கரெக்ட்டான ட்ரீட்மென்ட் எடுக்காத போது என்ன ஆகுது அப்படினு பார்த்துட்டீங்கன்னா nerves அதாவது நரம்பு மண்டலம் வந்து பாதிபடையும். அதுக்கு அப்புறமா கண்கள், kidney, அதுக்கு அப்புறமா other organs இது எல்லாமே வந்து ஒண்ணன்னா வந்து பாதிபடையும். நார்மலா நம்ம உடம்பல blood sugar level எப்படி இருக்கும் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா சாப்பிறதுக்கு முன்னாடி வந்து below 100 இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதாவது 2 hours கழிச்சு பாக்கும்போது below 140 வந்து இருக்கணும். சோ இது மாதிரி இல்லாத சமயத்துல தான் நம்ம அத வந்து diabetic அதாவது நீரிழிவு நோய் அப்படினு வந்து சொல்லுவோம். Next பாத்துட்டீங்கன்னா 101 ல இருந்து 126 வரைக்கும் சாப்பிறதுக்கு முன்னாடியும் 141 ல இருந்து 200 வரைக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருந்தது அப்படினு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைபெடிக் வரக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இதுல சாப்பிறதுக்கு முன்னாடி 126 க்கு மேலயும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 200 க்கு மேலயும் இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து அவங்க டைபெடிக் பேஷண்டா தான் இருக்கணும். சோ ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா யூரின்ல வந்து sugar பார்த்துட்டு எனக்கு வந்து sugar இல்ல அப்படினு வந்து சொல்லுவாங்க. ஆனா அது வந்து sugar level கிடையாது. Blood sample la paakkaradha da vandu correct ana sugar level. So ipa common ah paathutingana 1970 ku munnadi 100 la oruthu rendu perukku mattumna vandu indha sugar vandu irunduchu. Village layum romba kammiya irundhathu ana ipa adhigama irukku. ஒரு 40 years, 50 years முன்னாடி பார்த்துட்டீங்கனா காலரா, மலேரியா, பிளாக் இதெல்லாம்மே வந்து அதிகமா இருந்துச்சு. சோ இதுக்கு எல்லாமே வந்து ஆன்டிபயாட்டிக்கும் வாக்சினும் கொடுத்து வந்து இப்ப கமி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ் சின்னமே சொல்லுவாங்க. சோ இது டிப்தீரியா, போலியோ இது எல்லாமே வந்து வாக்சினேஷன் மூலமாவும் ஆன்டிபயாட்டிக்ஸ் மூலமாவும் அத வந்து கமி பண்ணிட்டாங்க. சோ இந்த டைபெடிக் வந்து அதிகமா இருக்குிறதுக்கு காரணம் என்ன அப்படினு பார்த்துட்டீங்கனா உடல் உழைப்பு வந்து அதிகமா இல்லாததோ அதுக்கு அப்புறமா கரெக்ட்டான உணவு பழக்க வழக்கமும் இல்லாதது தான் வந்து இந்த டைபெடிக்ஸ் நீரிழிவு நோய்க்கு வந்து காரணமா இருக்கு. சோ உடல் உழைப்பு இல்லாததுக்கு ரீசன் என்ன அப்படினு பார்த்துட்டீங்கனா இப்ப பார்த்துட்டீங்கனா எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயமா ஆயிடுச்சு. சோ வீட்ல வந்து டிவி அதுக்கு அப்புறமா ஏசி இத எல்லாமே இயக்கறதுக்கு வந்து ரிமோட்ஸ் இருக்கு. செல்போன்ஸ் யூசேஜ் அதிகமா இருக்கு. லேப்டாப், டிவி, கம்ப்யூட்டர் இதனுடைய யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு. சோ அதனால கரெக்ட்டான உடல் உழைப்பு வந்து இப்ப யாருக்கும் அதிகமா இல்ல. சோ உணவு பழக்க வழக்கம் என்ன அப்படினு பார்த்துட்டீங்கனா சோ அந்த காலத்துல வந்து திணை, சாமை இது எல்லாமே வந்து அதிகமா சாப்பிட்டிருந்தாங்க. இதல பார்த்துட்டீங்கனா அதிகமா ஃபைபர் தான் இருக்கும். இந்த ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் வந்து ஃபார்ம் ஆகாது. சோ அதனால ஹார்ட் அட்டாக் இது மாதிரி எந்த ஒரு இல்னஸும் வந்து வராது. ஆனா இப்ப இருக்கிற நெல் அரிசியில பாத்துட்டீங்கனா 25% ஃபைபரும் 75% ஸ்டார்ச்சும் இருக்கு. சோ இந்த ஸ்டார்ச் பாத்துட்டீங்கனா கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து மெயின் ரீசனா இருக்கு. Milled rice பார்த்துட்டீங்கனா 10% ஃபைபரும் 90% ஸ்டார்ச்சும் இருக்கு. சோ ஸ்டார்ச்சோட லெவல் பார்த்துட்டீங்கனா ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதுக்கு அப்புறமா ஃப்ரைட் ரைஸ்ல பார்த்துட்டீங்கனா ஸ்டார்ச் மட்டும் தான் ஃபுல்லாவே இருக்கும். எந்த ஒரு ஃபைபரும் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்ல வந்து கிடையாது. சோ அதனால இது வந்து 100% கொலஸ்ட்ரால் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா இருக்கு.
அதுக்கடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்னாலையும் ஸ்ட்ரெயின்னாலையும் அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ்னாலையும் இந்த டயபெட்டிக் வந்து உருவாகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா சுகர்ஸும் கொலஸ்ட்ராலும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிபி வந்து அதிகமாக இருக்கும். பிபி வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரத்த குழாயில் வந்து சுகரும் கொலஸ்ட்ராலும் அதிகமாகிறதுனால ரத்த குழாய் வந்து நேராக இல்லாமல் அதில் வந்து அடைப்பு ஏற்படுது. ஸோ அதனால் ரத்தம் வந்து பம்ப் பண்ணி போகிறதுக்கு வந்து சிரமமாகுது. ஸோ அதனால தான் பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம பிபி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த பிபி அதிகமாகிறதுனால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், அதுக்கப்புறமா ஐ ப்ராப்ளம், அதுக்கப்புறமா புண் ஏதாவது ஆச்சுன்னா அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதையெல்லாம் தான் வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக டயபெட்டிஸ் வந்து வருது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க விளையாடுறது கிடையாது. ஸோ ஒரு ஸ்கில்ல ஸ்கூலில் பார்த்துட்டிங்கன்னா பிளே கிரவுண்ட்ஸே இருக்கிறது கிடையாது. ஸோ மார்க் ஓரியன்டாக தான் வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சில பக்கம் மட்டும்தான் வந்து விளையாட்டுக்கு நல்லா முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனாலையும் அதுக்கப்புறமா அதிகமாக செல்ஃபோன் யூசேஜும் டிவி லேப்டாப் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வந்து அதிகமாக குழந்தைங்க விளையாடுறது கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ் இது எல்லாமே அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் இன்சுலின் வந்து கரெக்டாக வேலை செய்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து யங் பீப்புளுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன். ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா 25 வயசுலேயே இந்த டயபெட்டிக்ஸ் வந்து வந்துடுது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சதுக்கும் அப்புறமும் அவங்க வந்து அதை கண்ட்ரோலாக வச்சுருந்தா தான் ரிமைனிங் லைஃப் வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அவங்க பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 4 டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் 2 டைப்ஸ் வந்து மெயினான டைப்ஸ். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா type 1 டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா type 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ type 1 டயபெட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்சுலின் டிபெண்டின் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் IDDM அப்படின்னு சொல்லுவாங்க. type 2 டயபெட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது NIDDM அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். 4th பார்த்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வித் அதர் கண்டிஷன்ஸ் ஆர் சிண்ட்ரோம்ஸ். ஸோ இதில் 1st என்னன்னு பார்க்கலாம், type 1 டயபெட்டிஸ். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து வர்றது தான் வந்து type 1 டயபெட்டிஸ். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 2 வயசு குழந்தை, 4 வயசு, ஒரு சிலருக்கு 1 வயசுல இருந்தே வந்து இந்த type 1 டயபெட்டிஸ் வந்து காஸ் ஆகும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்மளோட வயிற்று பகுதியில் பான்க்ரியாஸ் கணையம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். லைக் லிவர், கிட்னி இது எல்லாமே இருக்கிற மாதிரி கணையம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனும் இருக்கும். இந்த கணையத்தில் அதாவது பான்க்ரியாஸில் பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யுது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணமாகி அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது வந்து ரத்தத்தில் போகும். ஸோ அப்படி வந்து போகிற அந்த குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த இன்சுலின் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா 2-wheelers, 4-wheelers இதில் எல்லாமே வந்து நம்ம பெட்ரோல் போடுறோம். இந்த பெட்ரோலை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது கார்பரேட்டர் தான். ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து குளுக்கோஸாக மாற்றினதுக்கு அப்புறமா அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த இன்சுலின் தான். இந்த எனர்ஜி கன்வர்ஷனால தான் நம்மளால வந்து பேச முடியும், நடக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும், ஈவன் நம்ம தூங்கும்போது கூட மூச்சு விடுறதுக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எனர்ஜி தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளை அறியாமலேயே நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கிற வேலை.
சோ இந்த டைப் 1 டைபெடிஸ்ல பாத்துட்டீங்கன்னா இந்த இன்சுலினை உற்பத்தி செய்யற பீட்டா செல்ஸ் வந்து டெத் ஆயிரும். சோ அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. ஈவன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது மாதிரி நிறைய காரணங்கள்னால இந்த பீட்டா செல்ஸ் வந்து டெத் ஆகிரும். சோ அதனால அவங்க உடம்புல வந்து இன்சுலின் வந்து கொஞ்சம் கூட உற்பத்தி ஆகாது. இதனால தான் வந்து குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது. சோ இதனால குளுக்கோஸ் வந்து இவங்களுக்கு ஃபேட்டாகவும் புரோட்டீனாகவும் தான் கன்வெர்ட் ஆகும். இதனால பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 90 மேலேயும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 140 மேலேயும் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி வரும். அதுக்கப்புறமா தண்ணி தாகம் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து இன்சுலின் போட்டால் மட்டும்தான் இது சரியாகும். ரேராக பெரியவங்களுக்கும் வரும். இப்போ இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்டில் 3-4% வந்து இந்த டைப் 1 பேஷண்ட் தான் வந்து இருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா பின்லாந்து நாட்டில் தான் வந்து இது அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வந்து இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க பார்த்துட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாகவே வந்து இன்சுலின் போட்டுட்டு தான் இருக்கணும். ஆனால் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் இது ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. 20 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் தான் இதுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸை வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த டைப் 1 பேஷண்ட் வந்து இன்சுலின் எடுத்துட்டு 70-75 வருஷம் வரைக்கும் வாழ முடியும். நெக்ஸ்ட்டு டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா முதல்ல 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக காஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா 20-30 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வந்துடுது. ஸோ இதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸில் வந்து இன்சுலின் வந்து சுரக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 40 யூனிட் சுரக்கிற இடத்துல 20 யூனிட் தான் வந்து சுரக்கும். அதாவது இன்சஃபிஷியண்ட்டாக வந்து இன்சுலின் வந்து சுரக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ சில பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இயல்பாகவே வந்து இன்சுலின் கம்மியாக சுரக்கும். சில பேருக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனாலையும் அதுக்கப்புறமா சுரந்த இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாததுனாலையும் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து இன்சுலின் வந்து இருக்கும் ஆனால் சரி வர வேலை செய்யாது. இதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தேர்ட் 1 வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இதை வந்து பிரெக்னன்சி டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கன்சீவா இருக்கிற விமன்ஸுக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து வரும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால இந்த டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஹார்மோன்ஸை வந்து ஹோப் அப் பண்ண முடியாமல் போகும். ஸோ அதனால தான் வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து வரும். ஆனால் ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது வந்து அவங்களுக்கு சரியாகிடும். இந்த டயபெட்டிஸ்க்கு சிம்டம்ஸ் எதுவும் அதிகமாக இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 2-3% மட்டும்தான் இந்த டயபெட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறமா 10% வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ சிட்டிலேயே வந்து 20% வரைக்கும் இந்த டயபெட்டிஸ் வந்து இருக்குது. ஃபோர்த்து 1 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வித் அதர் கண்டிஷன் ஆர் சிண்ட்ரோம். இது வந்து ரேர் டயபெட்டிஸ். இது வந்து அன்காமனாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இது காஸ் ஆகாது. ஸோ இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதை வந்து டாக்டர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஹெரிடிட்ரினால் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பேரண்ட்ஸுக்கு, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்ததுன்னா அவங்க குழந்தைங்களுக்கும் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்பில் பார்த்துட்டிங்கன்னா 100-30 பேர்த்துக்கு தான் வந்து ஹெரிடிட்ரினால் வந்துச்சு. ஸோ ஆனால் ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து உணவு பழக்க வழக்கங்கனாலையும் உடல் உழைப்பு ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து இது வருது. ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லைனாலும் இந்த டயபெட்டிக் வந்து இப்போ வந்து காஸ் ஆகுது. காமனாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு வந்து யூட்டிலைஸ் ஆகணும். ஸோ அப்படி யூட்டிலைஸ் ஆகாமல் ஸ்டோர் ஆகிறதுனால அங்கே வந்து எக்ஸஸ் ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து லிவர்லேயும் உடம்புலையும் வந்து சேர்ந்துருது. ஸோ அங்கே வந்து இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கும். அதுக்கப்புறமா சுரந்த இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே போக முடியாது.
இன்சுலின் வந்து குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். எக்ஸஸாக இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஃபேட்டாகவும் ப்ரோட்டீனாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து அதிக ஃபேட் இருக்கிறதுனால உடம்புலையே வந்து தங்கிருது. ஸோ இதற்கான ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறதுனால வந்து இது வந்து உடம்புலையே தங்கிருது. ஸோ இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால சுகரும் வந்து அதிகமாக இருக்குது. இந்த டேர்மா மெடிக்கலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹைப்பர் இன்சுலிமிக், அதுக்கப்புறமா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இன்சுலின் வந்து இருக்கும், ஆனால் சரி வர வேலை செய்யாது. எதனாலனா ஃபேட்டு, இன்ஆக்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதனால் வந்து இந்த இன்சுலின் வந்து வேலை செய்யாது. ஸோ இதனால தான் யங் பீப்புளுக்கு வர்றதுக்கும் பேரண்ட்ஸ் ஆர் கேர் பேரண்ட்ஸுக்கு இல்லாமல் வர்றதுக்கும் இதுதான் வந்து ரீசன். டயபெட்டிஸ்க்கான சிம்டம்ஸ், அதாவது நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சடன் வெயிட் லாஸ், அதாவது சடனாக வந்து உடல் எடை வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறமா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பிளரி விஷன், அதாவது கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படும். அதுக்கப்புறமா ஆல்வேஸ் ஹங்க்ரி, அதிகமாக வந்து பசி ஏற்படும். எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக், அதாவது ரொம்ப சோர்வு ஏற்படும். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ்டு தேர்ஸ்டி, தண்ணி தாகம் வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்லோ ஹீலிங் ஆஃப் ஹூன்ஸு, ஏதாவது புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹீல் ஆகிறதுக்கு, அதாவது அது வந்து நல்லாகிறதுக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸ் ஃபார் டயபெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் காமன் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இன்சுலின். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸில் வந்து காஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இது டெய்லியுமே எடுத்துக்கணும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ஜெக்ஷன் மூலமாகவோ பம்ப் மூலமாகவோ அதர்வைஸ் இன்ஹலர் மூலமாகவோ அவங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்லேயும் வந்து காஸ் ஆனவங்களுக்கு இது வந்து அதிகமாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஓரல் மெடிசன். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸில் காஸ் ஆனவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பில்ஸ் ஆகவோ அதர்வைஸ் லிக்விட் ஆகவோ இதை வந்து அவங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹோம் குளுக்கோஸ் மீட்டர். இதை வந்து நம்ம வீட்லேயே இந்த மீட்டர் வச்சுட்டு டெய்லியும் வந்து குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஃபுட்டும் மெடிசன்ஸும் வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒன் டயட் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறதுனாலையும் அதுக்கப்புறமா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளால் குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். நவடேஸ் பார்த்துட்டிங்கன்னா மீடியா பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டயபெட்டிஸ் பற்றிய அவேர்னஸை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நம்ம அதை ரீச் பண்ணணும். ஸோ அதனால் இந்த டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.